வைக்கமுக ஜெயமாரதி சேவா டிரஸ்ட் சார்பாக பக்தியுடன் நாங்கள் வணங்கி வரவேற்கின்றோம். ஆஞ்சநேயர் மட்டுமல்லாமல் கிராம பட்டாபிஷேகத்தினுடைய ஒரு துரியமான ஒரு சன்னதியும் இங்கே அமைய பெற்றுள்ளது. பட்டாபிஷேக ராமராக சுவாமியானவர் சீதையோடும் எங்குமே காணிடாத அளவிற்கு இங்கு சுக்ரீவன், அங்கதன், விபீஷன் இவர்களும் இந்த பட்டாபிஷேக திருக்கோலத்திலே எழுந்தருளி இருக்க வாமே பூமி சுதா புரட்ச ஹனுமான் பச்சா சுமித்ரோ சதகா என்று உயர்ந்த பாவத்திலே நமக்கு பலவிதமான ஒரு பலன்களை இங்கு அளித்துக் கொண்டிருக்கின்றார். ஆக ராமரை நோக்கி பஞ்சமுக ஆஞ்சநேயன், அதே போன்று பஞ்சமுக ஆஞ்சநேயனை நோக்கி இங்கு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி யாகசாலையிலே கடந்த 4-5 நாட்களாக பூஜையை பூர்த்தி செய்து கொண்டு 38 ஹோம குண்டங்கள் அமைக்கப்பட்ட உயர்ந்த யாகசாலையிலிருந்து கடங்கள் பெறப்பட்டு அந்தந்த இடத்திலே அந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்காக அந்தந்த குண்டங்களுடைய விமானங்கள் அங்கங்கே இப்போது ஆச்சாரிய சேஷ்டர்களால் பக்தியுடன் திருக்கோயிலை வலம் வந்து யாகசாலையிலிருந்து அந்த கலசங்களுக்கும் திவ்ய கோபுரத்திற்கும் எடுத்துச் செல்லப்படுகின்றது. இன்னும் சிறிது நேரத்திலே நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைந்திருக்கக்கூடிய பஞ்சமுக ஜெயமங்கல விஸ்வரூப ஆஞ்சநேய சுவாமி, ஜெயமங்கல மகாகணபதி, ராஜகோபுரம், பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி, ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி இவர்களுடைய கும்பாபிஷேகம் அனைத்தும் ஒரே சமயத்தில் அனைவருக்கும் தீர்த்தமானது போஷிக்கப்பட்டு உயர்ந்த கும்பாபிஷேக வைபவமானது நடைபெற உள்ளது. பக்தாபீஷ்டார்த்தகல்பத்ரும் ஸ்ரீமத் பஞ்சவடீஸ்திதம் பஞ்சாஸ்ய பூஷிதம் வந்தே ஜெயமங்கலமாருதிம். 12 வருஷத்துக்கு முதல் இந்த பஞ்சவடி க்ஷேத்திரத்தில் ஜெயமங்கலமாருதி ஆலயம் நிர்மாணம் செய்து
சுவாமியின் பிரதிஷ்டையை செய்து பிரம்மகும்பாபிஷேகத்தை நிறைவேற்றியிருந்தார். 12 வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த ஆலயத்தின் புனம் மறுபடியும் சுத்தீகரணம், பகவானுடைய விக்கிரகத்தில் பக்தானுகிரக சைத்தன்யத்தை அதிகம் படுத்துறதுக்கே பிரம்மகும்பாபிஷேகம் நடத்தணும் என்றது சாஸ்திர விதி. அந்த விதிப்படி இன்று 12 வருஷத்துக்கு பிறகு ஆலய சுத்தி, பகவானுடைய ஸ்வரணாஷ்டபந்த பிரதிஷ்டே பிரம்மகும்பாபிஷேகம் வைகானச ஆகம பிரகாரமாக நன்றாக முடிந்திருக்கிறது. இந்த இடத்தில் பக்தானுகிரக சைத்தன்யம் அதிகமாகி வந்த பக்தர்கள் எல்லாருக்கும் பகவான் ஜெயமங்கல மாருதி பரமானுகிரகத்தை பண்ணணும் என்று பகவானுடைய சரணாரவிந்தத்தில் வேண்டிக்கிறேன். பஞ்சவடி க்ஷேத்திரத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஜெயமாருதி விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயர் மற்றும் சீதாலட்சுமி பிரதட்சத்திரகண அனுமசமேத கோதண்டராம சுவாமியினுடைய மகா கும்பாபிஷேகமானது அனைத்து செல்வங்களும் கிடைத்து மிக சிறப்பான முறையில் இருக்கும்வாறு என் பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம்.